காலை செல்லுமணி ஐயா அவங்களோட ஃபீல்டு கொண்டு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, பக்கெட் ட்ராப் பற்றி பார்க்க நம்ம இங்கே வந்திருக்கோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தென்னை மரத்தில் ரெண்டே ரெண்டு வண்டு தான் மேஜராக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று காண்டாமிருக வண்டு, இன்னொன்று வந்து கருப்பு கொண்டுன்னு சொல்லுவோம். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பார்த்து தெரியும் உங்களுக்கு, வேலையெல்லாம் தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு மட்டை ஃபுல்லாக பார்த்தீங்களா. கொடுத்து நம்ம ஒரு தோப்பு வைக்க போகிறோம்னா, கண்ணு வரும்போது என்ன பண்ணணும்னா, மட்டை ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு வி ஷேப்பில் இருக்கும் தோட்டம்னா பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் வீ கட் மாதிரி. அந்த தென்னை மட்டை வளரும் போது என்ன, அந்த கொடுத்து கடிச்சு வச்சிடும். அந்த காண்டமரம் ரெண்டு என்ன பண்ணணும்னா, மரம் வளர்ந்து வரும்போது மரத்தோட தண்டில் போயிட்டு ஓட்டை போட்டு உள்ளே இது பண்ணிடும். அதனால் மரம் செடி ஒழுங்காக வளராது. அந்த ரெண்டு வண்டை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பக்கெட் ட்ராப்புன்னு சொல்லுவோம். இந்த பக்கெட் ட்ராப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேளாண் அதிகாரி அலுவலகம் எங்கெங்கே இருக்கும் நம்ம உங்கள் ஏரியா பக்கத்தில், அந்த எல்லா அலுவலகத்துலையுமே இந்த பக்கெட் ட்ராப் கிடைக்கும். இது எப்படி இதை பயன்படுத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அது கூட இந்த இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு இந்த ட்ராப் கூட வரும். இது என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லியூர்னு சொல்லுவோம், அதாவது இனக்கவர்ச்சி பொருள்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா, அந்த வண்டு இது வந்து ஒரு விதமான வாசனை வந்து வரும். அந்த வாசனை என்ன பண்ணுன்னா, அந்த காண்டாமிருக வண்டையும் அந்த சிகப்பு கூண் வண்டையும் என்னென்னா ஈர்க்கும். இதில் வந்து வாசனை. ஸோ அந்த வாசனைக்கு என்ன பண்ணுன்னா, அந்த வண்டுகள்லாம் வந்து இந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணும், இந்த பொறிக்குள்ளே வரும். அப்படி பொறிக்குள்ள வர்ற அந்த வண்டுகள் என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, தண்ணி ஊற்றி அதில் எண்ணெய் கலந்து வச்சுருப்போம். ஸோ அந்த எண்ணெயில் அந்த வண்டு வந்து உள்ளே விழுகும்போது அதோட ரெக்கையிலலாம் எண்ணெய் ஒட்டிக்கிறோம். ஒட்டினா திரும்ப அதால் வந்து வெளில பறந்து வர முடியாது. அதனால தண்ணிக்குள்ளே மட்டும் அந்த வண்டுகள்லாம் செத்து போயிடும். அதுக்காக தான் அந்த பொறி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி இப்போ அமைக்கிறது, செட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பின் எடுத்து இதோட மூடியில் மேலே மாட்டி வச்சுக்கிறோம். இது நல்லா மாட்டின உடனே இதான் பாருங்கள், இப்போ நான் பிரிக்கிறேன். இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா. இதான் என்னென்னா அந்த இனக்கவரிச்சி பொறி. இது பேர் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைனோ லிவர்னு சொல்லுவாங்க. ரைனோ லிவர்னா அந்த காண்டாமிருகண்டு, ரைனோசரஸ்னு சொல்லுவாங்க அந்த காண்டாமிருகண்டை இங்கிலீஷில். இங்கிலீஷ் வந்து ரைனோ லிவர்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து தான் இந்த கவரில் இருக்கும். இதை நான் எடுத்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம இங்கே மாட்டு பின் மடந்தில் மூடியில் அந்த பின்னில் மாட்டி வச்சிடும் இதை போத்து. தெரியுதுங்களா, இந்த இப்படி கோத்து வச்சு என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே உள்ளே வைக்கணும். இதில் மூடிட்டு இது கூட இந்த லாக் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி லாக்கு. இந்த லாக் வச்சு என்ன பண்ணுறோம், நாலு கார்லேருந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை வச்சு பாருங்கள், பார்த்தீங்களா, இப்போ தெரியும் உங்களுக்கு. நாலு சைடு என்ன பண்ணிட்டோம், மூடி வச்சு மூடி லாக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே அந்த உள்ள நம்ம மடந்தீங்களா அட்டை ஒன்று, அதுலேருந்து ஒரு விதமான வாசனை வெளிப்படும். அந்த வாசனை என்ன பண்ணோம்னா, அந்த காண்டாமிருக வண்டுகள் அந்த சிகப்பு கூண் வண்டுகள்லாம் ஈர்க்கிற மாதிரி ஒரு வாசனை. அந்த வாசனைக்கு என்ன பண்ணணும்னா, அந்த வண்டுகள்லாம் இருபது துவாரங்கள், இந்த துவாரங்கள் உள்ள என்ன பண்ணணும்னா உள்ளே வரும். உள்ளே வந்து அந்த அட்டையை உள்ளே மாட்டிருக்கீங்களா, அந்த வாசனை வந்து அதில் இடித்து உள்ள உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துடும். நம்ம என்ன பண்ணிச்சிருக்கோம், தண்ணியில் இருக்க நம்ம தண்ணியோட அதில் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோமா, அந்த வண்டுகள் அப்படி அந்த தண்ணியில் விழுந்தோடனே அதோட ரெக்கை ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஒட்டிடும். ஒட்டினாலும் திரும்ப அந்த வண்டில் என்ன பறக்க முடியாது, தண்ணிக்குள்ளே வந்து பறக்க முடியாது. அந்த வண்டு தண்ணிக்குள்ளே செத்து போயிடும். நம்ம அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா, திரும்ப இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு திறந்து அந்த வண்டை ஃபுல்லாக எடுத்து அப்புறப்படுத்தி திரும்ப அதை அங்கேயே வச்சிடலாம். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து தென்னந்தோப்பு, நீங்கள் புதுசாக இப்போ தென்னந்தோப்பு வைக்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற தோப்பில் இந்த மாதிரி வண்டலோட பாதிப்புகள் இருக்குது, இந்த பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நீங்கள் இந்த பொறி பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா, வேளாண் அதிகாரி அலுவலகங்கள் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் வேளாண் அலுவலகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட இந்த இந்த லியூரோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதே நீங்கள் மானியத்து மூலமாக போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கினீங்கன்னா 75 ரூபாய்க்கு தராங்க உங்களுக்கு. இது பண்ணுறது இது பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இதை வாங்கின மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, அதே தென்னை மரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது கயிற்றில் கட்டி கூட நீங்கள் வந்து அதை தொங்க விட்டு